நான் அசைவம் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற கார்னிவோர் டயட் ஆரம்பித்து நாளையோட 60 நாள் ஆக போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எடிட் பண்ணி போகிறக்குள்ள எத்தனை நாள் ஆகும்னு தெரில. நான் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், 50 நாள் ஆனதுக்கு. ஸோ அதோட செகண்ட் வீடியோ இது. ஸோ இதோட டைட்டில் 50 நாள்னே போடுறேன், ஏன்னா அதோட செகண்ட் பார்ட்டுன்றதுனால. போன வீடியோவில் மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே கார்னிவோர் டயட்லேயே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கார்னிவோர் டயட்டில் மட்டுமே நடந்த அற்புதமான சில விஷயங்கள், அப்புறம் ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு இந்த டயட்டில், அந்த ரெண்டும் பார்ப்போம். கார்னிவோர் டயட்டில் ரொம்ப முக்கியமாக மன வலிமைன்றது ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் பார்த்தோன்னா செம்மையான விஷயங்கள்லாம் உடம்பில் நடக்கும், இருந்தாலும் நமக்கு பசி வரும்போது அந்த கிரேவிங்கிறது இருக்கும், வேறு ஏதாவது சாப்பிட்லாமான்னு கொஞ்சம் மனசு அலப்பாயும். ஆனால் இதில் அந்த வில் பவர் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும், ஏன்னா ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ அது நம்மளை ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கும். நம்மளே ஏதாவது சாப்பிடணும்னு டெலிபரேட்டாக சாப்பிட்டா தான் மற்ற விஷயம் சாப்பிட முடியும். ஆனால் மனசு ரொம்ப அலப்பாஞ்சதுன்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே நான் சாப்பிட்டது ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சாப்பிட்டேன். சமைக்கிறது ரொம்ப ஈஸின்றதுனால மேபி மற்றவங்க ட்ரை பண்ணும்போது வேறு வேறு கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரான விஷயங்கள் மாறி மாறி சமைச்சாங்கன்னா மேபி அவங்களுக்கு வேறு எதுவும் சாப்பிடணுன்றலாம் தோணாது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே இதுலேயும் வாரத்தில் ஏதாவது ஒரு வேளை வெளியே சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சாப்பிட்டோன்னா பாடி சிஸ்டம் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் அந்த செம்மையான ஒரு ஃபீல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்லா செம ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேணாம் கார்னிவோர் டயட்டை. அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் டயட்டில் இல்லாததை சாப்பிடணும், ஏன்னா நம்ம சிஸ்டம் மறந்தே போயிடும் கார்போஹைட்ரேட் இப்படி ப்ராசஸ் பண்ணணுன்னு. எப்பயாச்சும் உள்ளே வந்துச்சுன்னா அதோட எஃபெக்டை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உடம்பு வந்து இவ்வளோ நாள் நம்ம கார்போஹைட்ரேட்லேயே இருந்து பழகிருப்போம். ஸோ இந்த கார்னிவோர் வரும்போது ப்ரோட்டீன் ஃபேட் இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்பு அந்த ஃபேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ் வேணால் மேபி ஒரு சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், பட் அதுக்குள்ளே வந்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஜீரோ சுகர் டயட். முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், சுகர் அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னா இது செம்ம டயட்னு. நான் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக லைட்டாக சாப்பிட்லாம் என்ஜாய் பண்ணலான்னு தோணும். பட் ஆனால் இதில் எனக்கு அந்த மாதிரி சுகர் கிரேவிங் ஜீரோ. சொல்லப்போனால் சுகரை பார்த்தாலே அதை தொடவே எதுக்காது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இது ஒரு ஃபாரின் சாக்லேட், பெல்ஜியம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். என்ன முன்னாடியே யூடியூப்லலாம் இதோட வீடியோ பார்த்துருக்கேன், இதோட மேனுஃபேக்சரிங்லாம். இந்த சாக்லேட் சும்மா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு முன்னாடியே இந்த சாக்லேட் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஆனால் இந்த டயட்டில் இருக்கும்போது இது கிடச்சிது, நான் இன்றைக்கி வரைக்கும் அதை சாப்பிடவே இல்லை. சுகரை பார்க்கும்போதே அது வேணாம் அப்படின்னு தோணியது. இது சும்மா ஃபிசிக்கலாக ரேஷ்னலாக நம்ம எடுக்கிற முடிவு இல்லை, மனசே அது வேணாம் அதை தள்ளுவே அப்படின்னு சொல்லிடுது. இது ஜீரோ கார்ப் டயட்டுன்றதுனால ஸோ சுகர் கார்ப் இந்த எதுவும் இல்லை. ஸோ ஃப்ளேவர் எல்லாமே நல்லா செம்மையாக தெரியும், அது எவ்வளோ சட்டிலான ஃப்ளேவராக இருந்தாலும் சூப்பராக கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களோட டேஸ்ட் பட்ஸ் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும், எதை கொடுத்தாலும் அதோடய டேஸ்ட் செம்மையாக தெரியும். சொல்லப்போனால் நான் சாப்பிட்ற இந்த அசைவத்தில் அந்த கரியோட டேஸ்ட்டே ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும். கறி, உப்பு, லைட்டாக பெப்பர், அவ்வளோதான், லைட்டாக தூங்குவேன். இதுலேயே அந்த கறி எப்படி இருக்குன்ற அந்த கறியோட டேஸ்ட் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு அனிமல் சாப்பிட்றதுனால அதோட டேஸ்ட்டு அதோட அதுக்கு எப்படி நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்றத எப்படி இருக்குதுச்சுன்றலாம் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில மீட்டெல்லாம் சாப்பிடும்போது அந்த புல் அதோட ஃப்ளேவர்லாம் இருக்கும், ஏதோ புல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கேட்கும்போது நம்ப முடியாது, ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதே அது மட்டும்தான் அப்படின்றதுனால உடம்பு அதை ரொம்ப பயங்கரமாக அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குது. ஸோ நாக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிருது. ஸோ ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் வேறு வேறு அனிமலை சாப்பிட்றோன்றதுனால அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் மைல்டாக வேறு வேறு மாதிரி தெரியும். அப்புறம் இந்த டயட்டில் உடம்புல அரிப்புன்றதே சுத்தமாக இல்லை. எப்படின்னா டக்கின் பண்ணிட்டு வெளில போகும்போது ரொம்ப வேலை கொஞ்சம் வெயிலெல்லாம் அலையிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துட்டு வந்தோன்னா லைட்டாக இடுப்புலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டயட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஆட்டோமியூன் டிசார்டர்ஸ்க்கெலாம் இந்த கார்னிவோர் டயட்டு பக்காவாக இருக்கும்னு பார்த்துருக்கேன். ஸோ அது இந்த அளவுக்கு செம்மையாக எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் இந்த பெனிஃபிட் இருந்தது, ஆனால் அதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது.
இன்னொரு கார்னிவோர் டயட்ல மட்டுமே நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா, பல்லுக்கு நடுவில் மஞ்சள் கலரில் கர மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், டார்ட்டார்னு சொல்லுவாங்கள்ல, அது முன்னாடி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவு இருந்துச்சு. மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போது பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த கொஞ்சம் எல்லோ கலரில் நடுவில் அந்த கரை மாதிரி இருக்கிறது, பல் கரை இல்லை நடுவில் எல்லோ கலரில் இருக்கும். நான் வேணால் இங்கே ஏதாவது கூகுளிலிருந்து இமேஜ் எடுத்து போடுறேன். ஸோ அந்த இது இருந்துச்சு. ஆனால் இந்த கார்னிவோர் டயட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது வேற லெவலில் குறைஞ்சிருச்சு. மேபி நான் முன்னாடி மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போதே ஒரு பிக்சர் பல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், நான் அந்த இப்போ நான் ஃபோன் மாற்றிட்டேன், அதனால அது எங்கே இருக்குன்னு தெரியல. மேபி அது கிடச்சிதுன்னா போடுற கம்பேர் டு மாதிரி ஏதாவது இருக்கான்னு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அந்த டார்ட்டார் எக்ஸ்ட்ராடனரியாக குறைஞ்சிருச்சு, ஒரு 70-80% குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வேறு லெவல் பெனிஃபிட். மியூக்கஸ்லெஸ் டயட் முடிச்சதுக்கப்புறமா இனிப்பு சாப்பிட்டா கொஞ்சம் பல் வலிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி பல் வலியெல்லாம் இல்லை, ஆனால் இதுலேயும் கொஞ்சம் அந்த பல்ல அதை அஃபெக்ட் பண்ணுறது தெரியும். மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போது வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சுகர் சாப்பிட்லான்னு தோணி சுகர் சாப்பிட்டோன்னா பல் வலி எடுத்துடும், ஏன்னா அது தேவையில்லாமல் பல்ல அஃபெக்ட் பண்ணுறது நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்தோன்னா சுகர் சாப்பிடவே வேணான்னே தோணிடுது. கம்பல்ஷன் அந்த மாதிரி இதில் சாப்பிட்டோன்னா அது லைட்டாக அது பல்ல அஃபெக்ட் பண்ணுறது தெரியுது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போது பல் வலியே எடுக்கும். இதில் அந்த அளவுக்கு வலி இல்லை, அது அஃபெக்ட் பண்ணுறது தெரியுது, மைல்டான ஒரு பெயின் அந்த மாதிரி. அந்த கார்னிவோர் டயட்டில் பல் வலின்றதுலாம் சுத்தமாகவே இல்லை. பல்லுன்றது மட்டுமே ஒரு பெரிய டாபிக் தான் அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் சரி கார்னிவோர்லேயும் சரி. ஜென்ரலாக அந்த பல்லை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேளுங்க, அதை பற்றி தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது மட்டுமே பெரிய டாபிக், அதிலே பேசுகிற நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அதை ஒரு வீடியோ போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உடம்பு வந்து இந்த ஃபேட் அடாப்டிவ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கார்போஹைட்ரேட் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஒரு தடவை சும்மா எண்ணெயில் பொறிக்கப்படாதது, சும்மா ஏர் ஃப்ரைடு ஆனியன் ரிங்ஸ் ஒன்று, ஆனியன் பஜ்ஜி மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ஒரு ஒரு 5-6 சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன். குட்டி குட்டி சமோசா, இந்த சின்ன மினி சமோசா, அதுவும் எண்ணெயில் பொறிக்கிறதுனால சும்மா ஏர் ஃப்ரை பண்ணது தான். இத்தனைக்கும் அது சிக்கன் சமோசா, உள்ளுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது, அந்த மாவு லேயர் தான், பட் அந்த லேயர் கார்ப் தான். ஸோ அது ஒரு 7-8 சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன இது தான், அதுவே உடம்பு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா அந்த கார்ப் அஃபெக்ட் பண்ணி செம்மையான ஒரு அப்படியே தூக்கத்துக்கு தள்ளிடுச்சு, மத்தியானம் தூங்கிட்டேன். ஸோ இது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கார்னிவோரில் நம்ம இருக்கும்போது உடம்பு இந்த கார்போஹைட்ரேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட தெரியாத ரேஞ்சுக்கு போயிடுது. ஸோ நம்ம வெளியே போகும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னா அது கண்டிப்பாக கஷ்டமாகவே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே உடம்புல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுது, எங்கெங்கே போகுதுன்றலாம் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நான் அப்பப்போ சும்மா ஃப்ரூட்ஸு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு, வாழைப்பழம், அவகடோ அந்த மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கார்போஹைட்ரேட், எதுவும் உடம்புக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்காத விஷயங்கள் அப்பப்போ சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கப்படுத்தி வச்சுக்கோ. 2 நாள் கொடு தடவை, 3 நாள் கொடு தடவை அந்த மாதிரி அப்பப்போ சாப்பிட்டு வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம கார்ப் எப்பயாவது வெளில போகும்போது சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உடம்பு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஒர்க் அவுட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதில் வந்து உடம்பு செம்ம லீன் மசிலாக தான் இருக்கும், ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஃபேட் அப்படின்றதுனால. ஸோ வெயிட்டெல்லாம் எதுவும் அவ்வளோ போடவே போடாது, சொல்லப்போனால் வெயிட் நல்லாவே குறையவே செய்யும். எனக்கு சொல்லப்போனால் ஒரு 72 அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது, அதுக்கு கீழே உடம்பை குறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அப்படி வரும்போது எங்கேயாவது வெளில போகும்போது சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா டக்குன்னு கொஞ்சம் உடம்பு உடனே ஏறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் வந்துட்டு 72.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு 4 வடை சாப்பிட்டேன், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது வெயிட்டு வந்து 73.20. முந்தின நாள் பார்த்தோம்னா வெயிட்டு 72.60 கிலோ இருந்தது. ஒரு 4 வடை சாப்பிட்டு அடுத்த நாள் 73.20 கிலோ இருந்துச்சு. சரி, ஒரு 600 கிராம் தானே அப்படின்னு நினைக்கலாம், பட் இது ஒரே நாளில் வந்துச்சு. கார்னிவோரில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது வெயிட்டு 72 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 72.5 தான் வரும்.
அதிகமாக சாப்பிட்டாலும் ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாயிரும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாலும் அதுக்கு மேலே நினச்சாலும் சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியாக தான். ஸோ வெயிட் எப்பயுமே அது கம்மியாகவே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாலே நாலு வடை மட்டும்தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காம ஸ்ட்ரிக்ட் கார்னிவோர் அந்த அன்னைக்கு ஒரு நாலு வடை மட்டும். அடுத்த நாள் உடனே வெயிட் ஏறிச்சு, மறுபடியும் ஸ்ட்ரிக்டான கார்னிவோர் இருக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிருச்சு. அதில் ஒரு செம்மையான விஷயம் என்னென்னா, ஃபேட் லாஸ் மட்டும் ஆகுது பயங்கரமாக. சேம் டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உடம்பில் வெயிட் அப்படியே இருக்கும், ஆனால் ஒரு சில இடங்கள் இடுப்பு இந்த மாதிரி சைடெல்லாம் பயங்கரமாக லூஸ் ஆயிரும். அதுவே ஆர்ம்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் மசில் எங்கெங்கே டெவலப் ஆகுமோ அந்தந்த இடங்கள்லாம் டைட்டாகவே தான் இருக்கும். ஸோ வெயிட் அப்படியே தான் இருக்குது, ஆனால் ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ மசில் அதிகமாக உடம்புல ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை நான் ஒர்க் அவுட்டை குறைச்சிருக்கேன், முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் பண்ணுவேன், இதில் ஒரு நாலு நாள் மட்டும்தான் பண்ணுற மாதிரி மாற்றிருக்கேன். ஏன்னா கேலரி ரொம்ப கம்மின்றதுனால இன்னும் உடம்பு குறையன்றதுனால எனக்கு ரொம்ப குறைக்க விருப்பம் இல்லை. பட் ஆனால் போன மாதம் வந்து ரொம்ப கொஞ்சம் வெளியில் வேலையெல்லாம் நிறையா இருந்தது. சொல்லப்போனால் ஒரு ஆறு எட்டு நாள் தான் பண்ணவே முடிஞ்சது, ஒர்க் அவுட்டே பண்ண முடிஞ்சது. ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட்டே பண்ணாத மாதிரி தான். ஸோ ஆனால் வெயிட் லாஸ் செம்மையாக ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி தான், வெயிட் லாஸ்லேயும் ஒர்க் ஆகுது. பட் ஒர்க் அவுட் பண்ணால் எந்த எனர்ஜியும் குறைஞ்ச மாதிரியெல்லாம் கிடையாது. நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஐ நோ தட் இஸ் டூ மச், பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மாதிரி, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இன்டென்ஸான ஒர்க் அவுட்டே பண்ணாலும் நல்லா தாராளமாகவே செம்மையாகவே பண்ண முடியும், அதிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு கார்னிவோர் டயட்டில் எந்தெந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் வெயிட் லாஸ் மெஷர்மெண்ட், மியூக்கஸ்லெஸ் டயட்டில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு, ஃபேட் லாஸ் இந்த கார்னிவோர் டயட்டில் எவ்வளோ ஃபேட் லாஸ் ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கார்னிவோர் டயட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.